வெல்கம் டு ஜோ கிரியேட்டிவ் டிசைனர். இன்றைக்கி தான் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மிஷின் எம்ப்ராய்டரி கிளாஸ் வந்து 27 தான். இதுக்கு முன்னாடி உள்ள ப்ரீவியஸ் கிளாஸ் எல்லாம் பார்க்காதவங்க பார்த்துட்டு இதை வந்து பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து என்னென்னா பிக்கோ ஸ்டிச் எப்படி பண்ணலாம் அப்படின்றதான் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த நீடில் பிளேட்டை வந்து கலட்டிக்கணும். நீடில் பிளேட்டில் அந்த ஸ்க்ரூ வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த நீடில் பிளேட்டு இந்த இது வந்து நமக்கு வந்து எம்ப்ராய்டுக்கு தான் யூஸ் ஆகும். இப்போ இந்த இது தான் நமக்கு வந்து பிக்கோ ஸ்டிச்சுக்கு வந்து யூஸ் ஆக போகுது. இது வந்து உங்களுக்கு மிஷின் வாங்கும் போதே உங்களுக்கு வந்து இதாக கொடுத்துருப்பாங்க. இதான் வந்து ரோல் ஹெம் ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் நல்லா வந்து ரோலிங் ஆகிற மாதிரி இருக்கும். இதுமே வந்து மிஷினோட சேர்த்து கொடுத்தது தான். அதிலே வந்து ரெனியூ அப்படின்ற அந்த பிராண்ட் நேம் வந்து போட்டிருக்கு பாருங்கள். இந்த ஜிக்ஸாக் எம்ப்ராய்டு மிஷின்லே நம்ம இந்த மாதிரி பிக்கோ ஸ்டிச் யூஸ் பண்ணனா அதே மாதிரி நார்மல் ஸ்டிச்சுக்குன்னு ஒரு தனியாக ஃபுட் கொடுத்துருப்பாங்க. அது போட்டு நம்ம நார்மல் ரன்னிங் ஸ்டிச்சு போடலாம். அதே மாதிரி வந்து நம்ம எம்ப்ராய்டு வந்து போடலாம். இந்த மாதிரி 3-in-1 மல்டி பர்பஸ்க்கு தான் இது. இது கீழே வந்து பாருங்கள் இந்த மாதிரி ஃபீட் டாக் வந்து இருக்கும். அதாவது இந்த இது வந்துட்டு நம்ம ஜாயின் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து தையல் வந்து நல்லா விழுகும். இந்த மாதிரி ரெண்டு ஹோல்ஸ் இருக்குது பாருங்கள், அதுலேயுமே ரெண்டு ஹோல்ஸ் இருக்கும். சின்னதாக ஸ்க்ரூ இருக்கும். இது எல்லாமே நீங்கள் வந்து செட்டாக எடுத்து வச்சுக்கோங்க தனியாக. உங்களுக்கு எப்போ வந்து பிக்கோ ஸ்டிச் போடணும், அதாவது ஹெம்மிங் ஸ்டிச் மாதிரி ரோல்டு ஹெம் ஸ்டிச் போடணும் அப்படின்ற போது இந்த மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போது நான் இது பெரிய பிளேட்டில் சின்னதாக நடுவில் வந்து இருக்குது பாருங்கள், அதுக்கு செட் ஆகிற மாதிரி அப்படியே மேட்ச் பண்ணிக்கணும். கரெக்டாக நீங்கள் அதை அப்படியே மாட்டிக்கோங்க. மாட்டிட்டு இதுக்குன்னு ஒரு தனியாக ஸ்க்ரூ இருக்கும், அந்த ஸ்க்ரூவையும் நல்லா வந்து டைட் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம எப்பயுமே இந்த மாதிரி ஸ்க்ரூ இதெல்லாம் கலட்டிட்டு மாட்டும் போது நல்லா டைட்டாக மாட்டிக்கணும். அது வந்து ஆடுற மாதிரி இருக்கக்கூடாது. அப்படி ஆடுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீடில் அந்த பிளேட்டு மேலே பட்டு நீடில் வந்து பிரேக்கேஜ் ஆகும் கண்டிப்பாக. இப்போ இந்த ஃபுட்டை மாட்டுறதுக்காண்டி ஒரு பெரிய ஸ்க்ரூ இருக்குது பாருங்கள், இந்த நீடிலுக்கு பின்னாடி ஒரு ஹோல் மாதிரி தெரியும். அதில் இந்த மாதிரி ரோல் ஹெம் ஃபுட்டை வச்சு அந்த ஸ்க்ரூவை வச்சு நல்லா வந்து டைட் பண்ணி விட்டுறணும். இதுமே நல்லா டைட்டாக வர வர ஃபுல்லாக வந்து மாட்டிடணும். இப்போது இந்த ஜிக்ஸாக் வித் பாயிண்ட் இருக்குது பாருங்கள், அதை வந்து டூவில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். கீழே ஒரு ஸ்க்ரூ மாதிரி இருக்கு, அதை வந்து நல்லா வந்து டைட் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம எந்த நம்பரில் வச்சு டைட் பண்ணுறோமோ அது வந்து நான் அதே நம்பர்லேயே வந்து நிற்கும். நம்ம ஆனால் பிக்கோ ஸ்டிச்சுக்கு நம்பர் 2 மட்டும்தான் யூஸ் பண்ணணும். 2 விட அதிகமாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீடில் வந்து கண்டிப்பாக உடஞ்சிரும். இப்போ நீங்கள் அந்த ஸ்க்ரூவை கலட்டினா மட்டும்தான் அது வந்து 0க்கு போகும். இப்போ நான் இந்த ஒரு சுடிதாரோட ஒரு சைடு இது தான் நான் வந்து பிக்கோ ஸ்டிச் பண்ணி காட்ட போகிறேன். அதாவது வந்து மேலே பாருங்கள் ஓவர்லாக் வந்து கொடுத்துருக்காங்க, ஆனால் கீழே வந்து அந்த சைடு ஃபுல்லாக நூல் வந்து பிரிஞ்சு வந்திருக்கு. இதை தான் இப்போ நம்ம வந்து பிக்கோ ஸ்டிச் வந்து கொடுக்க போகிறோம். இது கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஓவர்லாக் மாதிரியே இருக்கும். ஓவர்லாக் மிஷின் இல்லாதவங்க இதை வச்சு நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு அந்த நூல் வந்து இதாக இருக்குது பாருங்கள், அதெல்லாம் வந்து நல்லா ட்ரிம் பண்ணிக்கணும். அந்த எட்ஜஸை ஃபுல்லாக நல்லா வந்து இது பண்ணிக்கோங்க. ரொம்ப வந்து துணியை கட் பண்ண வேணாம், அந்த நூல் மட்டும் கட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த சைடு ஃபுல்லாக நீட்டாக இருக்குது. இப்போ இந்த சைடில் தான் நம்ம வந்து ஊரம் வந்து அடிக்க போகிறோம். இந்த பிக்கோ ஸ்டிச்சை வந்து நம்ம சாரி ஃபால்ஸுக்கும் அடிச்சுக்கலாம். சாரி ஓரத்தில் அடிச்சிங்க அப்படின்னா டிசைனாக இருக்கும். அதே மாதிரி அம்ப்ரலா கச்சுடி அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் அடிச்சுக்கலாம். கிளாத்தை வைக்கும் போது அந்த ரோல் ஹெம் மாதிரி இருக்குது பாருங்கள், அதுக்கு வந்து நடுவில் தான் வைக்கணும். ரொம்ப வந்து இங்கே தள்ளி வந்து துணியை வந்து வைக்கக்கூடாது. இந்த மாதிரி ஓரத்தில் வச்சு தான் நம்ம வந்து அடிக்கணும். இப்போ நம்ம தையல் வந்து போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம தையல் எப்படி விழுகும் அப்படின்னா ஜிக்ஸாக் தையலாகவே விழுகும்.
அந்த நூல்லாம் வெளியே வந்த நூல்லாம் நமக்கு நல்லா வந்து ஸ்டிச் போட்ட மாதிரி இதாயிரும். இந்த இதை ஃபூட்டர் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அம்ப்ரலா ஃப்ராக் கட்டிங்லாம் பண்ணும்போது ஃபிஷிங் லயன் அப்படின்னு ஒரு நரம்பு மாதிரி இருக்கும், அதை கொடுத்து நம்ம நல்லா இது பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த வளைவுகள்லாம் நல்லாயிருக்கும். இப்போ இதை பாருங்கள், நம்ம வந்து லைட்டாக அந்த துணியை வந்து ஒரு மடி மடித்து நம்ம அந்த ரோல் ஹெம் வந்து பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே துணி வந்து எக்ஸ்ட்ரா இல்லை, அதனால் நான் அந்த ஓரத்தில் அப்படியே வந்து ரோல் ஹெம் வந்து பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு துணி வந்து நல்லா எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா ஒரு மடிப்பு மடித்து அந்த இது ரோல் மட்டும் இருக்கா அது உள்ளே விட்டு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணலாம். கனமான துணியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் மூவ் பண்ண கஷ்டமாக இருக்கும், அப்போ வந்து மேலே வந்து ஒரு கை வச்சு அப்படியே மேலே இழுத்துகிட்டே வந்தீங்கன்னா உங்கள் ஸ்டிச்சஸ் வந்து நல்லா விழுந்துடும். இப்போ பாருங்கள், நமக்கு ஓவர்லாக் பண்ண மாதிரியே நல்லா வந்து ஸ்டிச் வந்து கவர் ஆயிரும். இந்த மாதிரி ரோல்டு ஹெம் ஃபுட் போடும்போது நமக்கு ஸ்டிச் ரெகுலேட்டர் அந்த இது இருக்கும் பார்த்தீங்களா, அதோட சைஸ் வந்து நம்ம மாற்றி வச்சுக்கலாம். அதாவது ஜீரோவில் வச்சிங்க அப்படின்னா அந்த ஜிக்ஸாக் வந்து ரொம்ப பக்கத்தில் விழுகும், சாட்டன் ஸ்டிச் மாதிரி விழுகும். இதே நீங்கள் ஃபைவ்ல வச்சிங்க அப்படின்னா அந்த ஜிக்ஸாக் லென்த் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். இந்த ஸ்டிச்சை நீங்கள் யூஸ் பண்ணி எங்கெல்லாம் உங்களுக்கு நூல் பிரிஞ்சிருக்க மாதிரி இருக்கோ அங்கெல்லாம் இந்த ஸ்டிச் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வந்து நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒரு கமெண்ட், ஒரு லைக், ஒரு ஷேர், சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.